இன்றைய நாள் ஒரு அறிமுக நாளாக இந்த உடம்பில் ஏற்படுகின்ற வலிகளுக்கும் தோய்வுக்கும் தேய்மானத்துக்கும் தளர்ச்சிக்கும் உடம்பில் ஏற்படுகின்ற முடிச்சுகளுக்கும் இவற்றை எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படையாக நாம் செய்யக்கூடிய சுய சிகிச்சை என்ன? வலிகள் என்பது அடிப்படையா பார்த்தீங்கன்னா எலும்பு தசை நரம்பு சம்பந்தப்பட்ட மண்டலங்களில் இருந்து நாம் எப்படி எளிய முறையில் நாம் விடுவித்துக் கொள்வது போய்க் கொள்வது அடிப்படையில இன்றைய ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த பயிற்சி இருக்கும். ஒரு அறிமுகமாக இன்றை நாம் இந்த உணவு முறை என்ற அடிப்படையில் நாம் இருக்கின்றேன். என் பேரு தானானந்தம். ஒரு ஆன்மீக வழியில் வருகின்ற பொழுது தானானந்தம் என்ற பேர் வாங்கப்பட்டதுதான். எல்லாமே இயல்பே ஆனந்தமானது, அது தானா இருக்கக்கூடியது, அது தனக்குள் இருக்க வேண்டும் என்பது அந்த ஒரு உணர்வோடு ஏற்படுத்தி கொண்டது. அதுதான் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் அந்த அடிப்படையில என்னுடைய சேவைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்னைக்கு யோக வழியாக யோகத்தின் வழியாக இந்த மண்டலங்களை எப்படி நாம் சீர்படுத்திக் கொள்வது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு உடல் உழைப்பு ஆகட்டும், உணவு முறையாகட்டும், அதுக்கேற்ற ஓய்வு உறக்கமாகட்டும், எதுவுமே வந்து ஒன்றை ஒன்றை சார்ந்தது. உணவு கேட்ட உழைப்பு இருக்கின்றதா? உழைப்பு கேட்ட உணவு இருக்கின்றதா? இவற்றின் நடுவே நிம்மதியான தூக்கம் இருக்கின்றதா? இது அடிப்படை வாழ்வியல். இன்னைக்கு யாராவது என்னுடைய உணவுக்கும் உழைப்புக்கும் என் உறக்கத்துக்கும் சரியாக என்னுடைய வாழ்வில் இருக்கின்றது என்று யாராவது உறுதிய சொல்ல முடியுமா? உள்ள வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு யாருக்கா வாய்ப்பு இருக்கா? பேசுங்க, அறிமுகங்களா பேசிட்டு. ஆனா இன்னைக்கு நம்முடைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்வியல் முறை. இதே ஒரு நம்முடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த வாழ்ந்தாங்க, அந்த இயற்கையோட வாழ்வியல் முறை. காலையில் எந்திப்பது, உழைப்பது, உண்பது, உறங்குவது எல்லாமே இயற்கை போடு கொஞ்சம் ஒத்த வாழ்க்கை முறை கடைபிடிச்சு வந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடிந்தளவுக்கு நோய் நொழியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு ஒரு சான்றாம் இருக்கின்றது. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில எவ்வளவு மருத்துவங்கள் வந்திருந்தாலும் அதை சரிப்படுத்தி சீர்படுத்தக்கூடிய அளவெல்லாம் இன்னைக்கு வந்து இல்லை. அதே நேரம் மனம் நிம்மதியான வாழ்வியல் முறை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மன நிம்மதிக்கு வாழ்க்கை வரியே கிடையாது. இன்னைக்கு கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அழுத்தத்துல, உலக வாழ்க்கையில, ஒரு இயந்திரத்தின வாழ்க்கையில போய் மன இறுக்கத்தோட தான் வாழ வேண்டிய கட்டாயத்திலே நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கோம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி வாழ்க்கை முறையில வருகின்ற பொழுது நம்மளால எதையுமே முழுமை ஆரோக்கியத்தை கடைபிடிக்க முடியவில்லை. நாம் கடைபிடி சென்றிருந்தாலும் இந்த குடும்பத்தை சார்ந்த சமுதாயம் அந்த ஒத்துழைப்பும் கிடையாது. அப்ப எல்லாம் அவசர உலகம், அவசர உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் 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 எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிருக்கு. இதான் இன்னைக்கு நடைமுறையை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த தருணங்கள்ல நமக்குடைய இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதார பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ செலவு என்பது இந்த மருத்துவ செலவு தனியா பெருசா இருக்காது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு பாயத்தின் அடிப்படையாக பல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அப்ப நாம் அதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்வது? வலிகள், தலைவலி ஆரம்பிச்சு தலைவலி, கழுத்து வலி, கைகள் உளைச்சல், இப்படி எல்லா வகையும் வழி வந்துட்டு இருக்கு. இந்த வழியில இருந்து எப்படி நாம் மீட்டுக் கொள்வது? எளிய முறையா இருக்கணும், சுகமா இருக்கணும், சுலபமா இருக்கணும் என்ற அடிப்படையில நம் உணவு முறை என்பது நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அப்ப அந்த உணவை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை நம்ம இப்ப நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு உணவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது சத்துக்கள் எல்லாம் முன்னாடி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல உணவுகள் பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகளில் இருந்து, மூலிகளில் இருந்து, அது சமைக்கிற முறையில இருந்து எல்லாமே ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படையாகவே இருந்தது. சாதாரண வெண்பொங்கல் சமைக்கிறோம்னா பச்சரிசி, அந்த பாசி பருப்பு இவற்றையெல்லாம் தனித்தனியை சமைத்து, இப்ப தாளிப்பு சமயம் சமைத்து எப்படி ஒரு மிக்சிங், ஒரு சேர்மானம் இருக்கும்.
இன்னைக்கு சமைக்கிற பார்த்து ஒன்னா போட்டு குக்கர் வச்சிடறோம். அப்ப உணவு முறை பார்த்தீங்கன்னா ஒரு முறையான உணவு முறை கிடையாது. முன்னாடி தாளிப்பதற்கு மட்டுமே எண்ணெய் பயன்படுத்தினார்கள் தாளிக்க மட்டும் எண்ணெய் பயன்படுத்தினார்கள். இப்போது மொத்த சோறையே எண்ணெயில போட்டு வதக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு உணவு முறை வந்து அப்ப அதுல இருந்து நம்ம உணவு முறை நமக்கு வந்து என்ன ஆயிருந்தா, ரெண்டாவது எந்த எண்ணெயில எப்படிப்பட்ட எண்ணெயில சமைக்கிறேங்கிற ஒரு நடைமுறை வாழ்த்து. அப்பொழுது இந்த உணவு முறை அடிப்படையை வைக்கும் போது உடல் வலிகள் இருக்கின்றது அப்படி பார்த்தால் கூட அடுத்து மனசுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இப்ப மனசுங்க சாயங்கால நேரத்துல எப்படி மனசு வந்து உடல் மன உளைச்சல் எப்படி வந்து உடல் உளைச்சல் மன உளைச்சல் உடல் உளைச்சலாக மாறுகின்றது என்பது நம்ம ஆலோசனை வரும்போது நம்ம இந்த மன ஆலோசனை தான். அப்ப உணவு முறையை எடுத்துக்கிட்டோம்னா உணவு எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய இந்த உடல் வலிக்கு நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் சார்ந்து ஒத்து போற உணவுகளை எப்படி கையாள்வது? ஒன்று, நம்முடைய வலிகள் வராமலும் தேய்மானம் இல்லாமலும் எப்பவுமே பலமாக உறுதியாக இருப்பதற்கு தகுந்த உணவு முறை என்பது ஒன்று வச்சுக்கணும். வந்து விட்டால் என்னென்ன உணவு எடுக்கணும் வச்சுக்கணும். அப்ப நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அடுத்த ஆலோசனை வரும்போது நீங்க தெரியப்படுத்துனீங்கன்னா அதுக்கு உணவு தனிப்பட்ட முறையிலும் நம்ம அந்தந்த உணவு சொல்லலாம். இப்ப இந்த மதியம் நேரத்துல இந்த 12 மணி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவு முறை பற்றி கிளாஸஸ், மாட்டு முறை மருத்துவம், அக்குப்பஞ்சர், இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன அக்குப்பஞ்சர், என்ன முத்ராக்கள், என்னென்ன வர்மாக்களுடைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் இந்த 12 மணி கிளாஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அப்ப நாளையில இருந்து நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துக்கிட்டு உணவு முறை அந்த என்னென்ன வர்மா பிடிகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தா பக்கத்துல உள்ள வைத்திய முறையில எடுத்துருவீங்க, சப்போர்ட்டை பயன்படுத்திக்கலாம். அப்ப யோகா வரும்போது என்ன ஆகுது, அது நாம் நாம் செய்யக்கூடியோம். அப்போ உடம்புல ஏற்படிய நோய்க்கு அடிப்படை காரணம் என்னன்னு கணிச்சோம்னா, நோய் எதுக்குங்க ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்க முடிவு பண்ண அடிப்படை தெரிஞ்சுக்கீங்க. உடம்புல இருக்கின்ற தேவையில்லாத நச்சுக்கள் கழிவுகள் தேங்குவது என்பது ஒரு நோய். ஏன்னா உழவு நச்சுக்கள் தேங்கி இருந்தால் அது பிராண ஓட்ட தடைகளை ஏற்பட்டு அங்க நரம்பு போய் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இயக்கத்துல பாடுபடும் போது அது இயங்க முடியாம ரத்தோட்டம் காற்றோட்டம் வெப்போட்டம் சீராக பாய முடியாத காரணத்தினால் அங்கே பிரச்சனை உருவாகிட்டு இருக்கும். அப்ப நச்சுக்கள் நீக்கக்கூடிய விதத்துல நம்மளுடைய செயல்பாடுகள், உணவு முறைகள், உறக்கம், உணவு உழைப்பு உறக்கம் இவற்றை நாம் எப்படி அதை ஒத்து அமைத்துக் கொள்வது என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அப்ப அடுத்தக்கடுத்ததாக கழிவு நச்சுக்கள் தேக்கத்தை எடுத்து விட்டு நாம் கொடுக்க வேண்டிய ஆகாரம் என்ன, அப்ப கூடிய சத்துக்கள் என்ன, இப்ப சத்துக்களுடைய குறைபாடு, சத்துக்கள் குறைபாடு என்பது ஒரு காரணமா இருக்கும். சத்துக்கள் இந்த மாதிரி சத்துக்கள் ஒண்ணு எடுக்குது, ஒரு பக்கம் கழிவுகளை நீக்கமும் நச்சுக்கள் நீக்கணும், இன்னொரு பக்கம் கூட்ட வேண்டிய ஆரோக்கியமான சத்துக்கள் உள்ள உணவுகள் எடுக்கணும். இது ரெண்டு சேரும் போதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பயன்படும். இதைத்தான் நம்முடைய மருத்துவ தந்தை, அதாவது ஆங்கில மருத்துவ தந்தை, ஆங்கில மருத்துவ தந்தை ஒரு 450 முன்னாடி ஆங்கில மருத்துவம் வருது. ஹிப்போக்ரேட்ஸ் தான் இந்த ஆங்கில மருத்துவத்தின் தந்தை. அவர் என்ன சொல்றாரு, இந்த உடல் என்பது ஆரோக்கியம் என்பது மருந்துகளால் காப்பாற்றப்படுவதில்லை, ஆரோக்கியம் என்பது மருந்துகளால் காப்பாற்றப்படுவதில்லை, ஊட்டச்சத்துக்களால் காப்பாற்றப்படுகின்றன. இது மூலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்ப நீங்க மருத்துவத்துக்கு போனா எதை பண்ணணும்னா, நீங்க சத்து உங்களுக்கு ஊட்டச்சத்து தான் குறைபாடு இருக்கும், அதை சரிப்படுத்தாம நம்ம மருத்துவங்கள் ஒரு முறையாக நம்ம ஆரோக்கியத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. மீட் போட்டுக்குங்க, மீட் போட்டாங்கன்னா உங்களுக்கு மத்தவங்க டிஸ்டர்ப் இருக்கும். அப்ப ஒரு பக்கம் கழிவு நீக்கம் ஒரு முறை இருக்கு. கழிவு நீக்கம் இல்லாமல் உடம்பு சரிப்படுத்த முடியாது, சரியா ஊட்டச்சத்து கொடுக்க முடியாம உடம்பை நிரந்தரம் சரிப்படுத்த முடியாது.
இந்த ரெண்டு செய்யாம நீ மருத்துவம் என்பது ஒரு ஒரு முழுமை பெறாது சரிங்களா. இதை நீங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக உடல் பயிற்சி, உடல் வலிமை. அப்ப உடல் எதை எதை வைத்து வலிமை இருக்கின்றன, உடலுடைய உழைப்பு உழைப்பு அடிப்படைய வலிமை பெறும். உடல் உழைப்பு இல்லை என்றால் அது கழிவு தங்கத்தான் செய்யும். இப்ப சும்மா இருந்த சும்மா இருந்தா அங்க உள்ள இப்ப வீடு சும்மா இருந்தா என்ன ஆகுது, அங்க படி எல்லாம் படியுது. ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியை வந்து நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்க என்ன ஆகும், அந்த வண்டி துருப்பிடிக்கும். அப்போ இயக்கத்தை நீ சரியா கொடுக்கும்போது மட்டுமே அது முழுமையாக ஒரு ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு பாதிக்கும். அப்ப அந்த அதுக்கு ஏற்ற உணவுகள் என்ன, அப்ப அந்த இயக்கத்துக்கு ஒத்துழைக்கூடிய உணவுகள் என்ன, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப உணவு முறையில நாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்க வலிகள் இருந்தால், பிரச்சனை இருந்தால், இந்த மாதிரி நரம்பு தசை எலும்பு அடிப்படையாக ஒன்றை விட சார்ந்ததான் இயக்கம் தான் இருக்கு. அப்ப ஒன்னே ஒன்றை பாதிக்கப்பட இன்னும் பாதிக்கப்படத்தான் செய்யும். இப்போ மூட்டு இருக்கு, மூட்டு வலிகள் இருக்கு. இப்போ மூட்டுக்கும் அதை இணைக்கின்ற தசைகள் நரம்புகள் இருக்கு. அப்ப இது ஒன்னே ஒன்று சரியான ஒரு போர்வையோடு இணைப்பு செயல்பாடு இல்லை என்றால் அங்க ஒரு அழுத்தம் ஏற்படும். இப்போ இருக்கு இந்த மூட்டு இணைக்குது, ஐயா நீங்க மியூட் போட்டுருங்க, ஆல் மியூட். மூணு பேர் மியூட் போடல. அப்போது சாதாரண இப்ப இருக்கு, இதான் இணைப்பு இருக்கு சரிங்களா. அப்ப இணைப்புல வந்து நம்ம இந்த இணைப்பை சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம நரம்பு தசைகள் எல்லாம் இருக்கு. அப்ப இது வலு குறையும் போது, தசையோட வலு குறையும் போது, தசை பிடிப்பு குறையும் போது, ரெண்டாவது நரம்புகள் வீக் ஆகும் போது, ரெண்டுக்கும் போய் இதோட அழுத்தமா இது அழுத்தம் அப்படி இறங்கும். அப்ப இறங்கும் என்னது, இந்த இடத்த வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது ஜவ்வு தேவை அது வரும். அப்ப ஜவ்வுகளுக்கு தேவையான ஒரு குறைபாடு இல்லாம இது கொடுக்காம இருந்தா மட்டுமே அது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும். அந்த ஜவ்வு வலுப்பெறுவதுக்கு உண்டான உணவு முறை என்ன, ஒண்ணு. ரெண்டாவது உள்ளே குடிக்கின்ற உணவு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை போச்சுனால் அந்த மூலிகளை எப்படி பயன்படுத்துவது, மூலிகளை பயன்படுத்தும் முறை. அப்ப மூலிகள் சம்பந்த உணவுகள் எப்படி எடுக்கிறது, அது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற பூச்சுக்கள். வெளிப்புற பூச்சுக்கள் என்ன, வெளிப்புறம் வழியாக அந்தந்த இடத்துக்கு போய் சத்து சேர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அது. அப்ப உள்ளே உட்கொள்கின்ற உள் வழியாக உட்கொள்கின்ற முறை ஒண்ணு இருக்கணும், வெளிப்புறமாக நாம் உள்ளே சத்துக்கள் உள்ளே போகக்கூடிய வகைகளை என்னங்கிறது அதையும் பார்க்கணும். இந்த ரெண்டு சேர்ந்துதான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் சரிங்களா. இதுக்கு நீங்க அந்த மாதிரி உணவுகளை என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அப்ப அடிப்படை உணவுகள் அன்றாட உணவுகளை என்ன, அப்ப நம்ம நோய் வரும்போது அந்த நோய் கொண்ட மூலிகை அதோட குறிச்சு என்ன அது தெரிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நம்ம மனநிலை எப்படி வச்சுக்கணுங்கிறது, அப்போ அவ்வளவு ஓய்வு என்ன இருக்கும். அப்ப இவையெல்லாம் சேர்ந்துதான் நம்ம வந்து ஒரு இந்த வலி, இந்த உடல் வலிகள், தேய்மானம், நரம் முடிச்சு, பக்கவாதங்கள்லாம் வந்து போகும். அப்ப அடிப்படை அடுத்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கு. இந்த மனசு என்பது நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த மன உணர்வுகளுக்கு நாம் அடிப்படையா இருக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும். இப்ப உணவு உணவு ஜீர்ணமாகவில்லை என்றால் அஜீர்ணம் அழைச்சிக்கும். உணவு ஜீர்ணமாகவில்லை என்றால் அஜீர்ணம் அழைச்சி, உணர்வு ஜீர்ணமாகவில்லை என்றால் மனச்சிக்கல். இந்த மனச்சிக்கல் உடச்சிக்கலாம் மாறும், மனச்சிக்கல் உடச்சிக்கலாம் மாறும். உடச்சிக்கல் மாறும்போது நரம்பு தளர்ச்சி, நரம்புகள் பாதிப்பு, தசை பாதிப்பு, அது எலும்புகளை பாதிக்கும். ஒன்னும் உணவு சரியா சர்ப்பை சேராது. இந்த வகையிலும் ஒரு பக்கத்தினா ஒரு விதமான பாதிப்பு இருக்கு. அப்ப ஒரு பாதிப்பு வரும்போது உணவு உழைப்பு உறக்கம் என்ற அடிப்படை விஷயத்துல இருந்து நீங்க மாற தயாராக இருந்தா மட்டும்தான் இந்த அடிப்படை நோயிலிருந்து போகும். அதுக்கு தேவை மனநிலை. இவற்றை சேர்ந்துதான் நம்ம இந்த ஒரு பயிற்சி எடுத்துக்கோம். நீங்க எவ்வளவு பெரிய நீங்க பெரிய பெரிய ஒரு பேட்டி எடுப்பாங்க, பெரிய டாக்டர் சிறப்பு வைத்தியமா, நீங்க டிவிலையோ இல்லை யூடியூப்லயோ பாருங்க, ஒவ்வொரு நோய்க்கும் வந்து பெரிய டாக்டர் வந்து ஒரு பேட்டி கொடுப்பாங்க. அப்ப அதை பத்தி என்னென்னமோ அக்கு பேர் ஆணி வேறையா எல்லாமே பிரிச்சு பிரிச்சு எல்லாம் பேசியிருப்பாங்க. இது இதுக்கு இந்த நோய் இதுக்கு மருந்து எல்லாம் பேசி பில்ட் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும், எல்லாம் பேசி முடிச்சு கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பேசுவாங்க தெரியுமா, நீங்க நல்ல உணவு எடுத்துக்கணும், நல்ல உணவு எடுத்துக்கோங்க. அடுத்து மனசு நல்லா பயிற்சி பண்ணுங்க, நல்ல மனவிட்டு பேசுங்க.
மனசு ஓய்வாச்சு. இதை கடைசி அவர் 5 நிமிஷம் பார்த்து இதை சொல்ல முடிக்க மாட்டாங்க. ஏன்னா நாம என்னதான் வைத்திய முறை பண்ணா செஞ்சாலும் உங்களுடைய வாழ்வியல் முறையில நீங்க உங்கள் உணவு உழைப்பு உறக்கம் இவற்றை அடிப்படையாக உங்க மனநிலையும் உங்க இயக்கமும் இல்லை என்றால் கண்டிப்பா அது நிரந்தரத்திற்கு போக முடியாது. அடுத்து வலி நிவாரணிகள் அப்படிங்கிற தேவையில மருந்துகளை நம்ம டாக்டரே பாருங்கன்னா நீங்க ஒவ்வொரு வலி நிவாரண மாத்திரை பாத்தீங்கன்னா அந்த வலி அது உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதோட சைடு எஃபெக்ட் என்ன அந்த மாத்திரையே படிச்சுப்பாங்க. உள்ள மாத்திரை பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சைடு எஃபெக்ட். அப்ப வலி குறைப்பதற்கு இன்னைக்கு வேற வழி கிடையாது. நீங்க அவசரத்துக்கு நீங்க வந்து கொடுத்து ஆகணும், வேற வழியும் கிடையாது. நீ சாப்பிட்டு ஆயிடுறீங்க. அது காலப்போக்கில் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் என்ன, அப்ப அது வந்து பெரிய பெருசா போயிடும். அப்ப இந்த உணவு என்ற அடிப்படையில முறையில நம்ம எடுத்துக்கிறோம் ஒண்ணு. ரெண்டாவதுக்கு மாட்டு சிகிச்சை முறை. நம்ம அலோபதிங்கிறது அவசரத்துக்கு நான் தவறு சொல்லவல்ல, அது போகலாம், ஆனா அதுவே வந்து நிரந்தரமா இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எதுவுமே இறைவன் படைப்புல எல்லாமே நல்லதுதான், ஆனா தேவையறிந்து அளவறிந்து முறையிருந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய அறிவு. அதுக்கு ஆலோசனை தேவை. அப்ப நாளைக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை வரும், ஒட்டத்தலைவலி ஒட்டத்தலையில் ஆரம்பிக்கும், பக்கவாதங்கள் வரும், அலர்ச்சி ஏற்படும், மூட்டு எடுத்துப்பட்ட தேய்மானம், அலர்ஜி, இந்த மாதிரி பிரச்சனை வலிகள் ஏற்படும், தசைகள் பிடிப்பு, தசை பிடிப்பு, தசைகள் தோய்வு, இதனால் வரக்கூடிய பிரச்சனைனால கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அப்ப இதுல இருந்து நாம் விடுபடுவது எளிய முறையில நம்ம உணவு முறையை பத்தி நம்ம டெய்லி பேசுவோம். மாட்டு முறை மருத்துவம் இந்த ரெண்டு விஷயம் மத்தியம் 12 மணிக்கு வந்து அதனால இந்த பயிற்சி தொடர்ந்து கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க நேரடியா போன் பண்ணி கேட்டுக்கலாம். மாலை நேரங்கள்ல வந்து தனிப்பட்ட ஆலோசனை வரும்போது மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டோம். ஏன்னா மனம்தான் அடிப்படையா இருக்கு. அதனால இன்னைக்கு 8 மணிக்கும் நீங்க இந்த வகுப்பு கலந்துக்குங்க. இன்னைக்கு ஒரு அறிமுகத்தை நான் என்ன நடந்து போறேன், இந்த 12 மணி என்னென்ன இருப்புங்கிறதான் உங்களுடைய இடம். அது போக நீங்க தனிப்பட்ட முறை போன் பண்ணி உங்களுக்கு தேவையை உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க எத்தனை, ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் நான் புதுவாக பேசிட்டு போவேன். ஆனா உங்களுக்கு எத்தனை நாள் பிரச்சனை இருக்கு, எதுனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சா அதை சரியா முறைப்படி இருப்போம். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் இருந்து பழங்கள் இருந்து தானியங்கள் இருந்து அதை கொஞ்சம் வகைப்படுத்தி முறைப்படுத்தி சாப்பிட்டு வரணும், அது தெரிஞ்சுக்கணும். மூலிகளை பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு சொந்தப்பட்ட நரம்பு என்னென்ன அதை தெரிஞ்சுக்கணும். அதை செய்கின்ற உணவு முறையா மாத்தி பக்குவம் என்ன, அது வெளிப்புற பூச்சிகள் என்ன, எல்லாத்துமே கொஞ்சம் ஒரு 6 நாட்கள் கிளாஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். தேவை இருந்து அடுத்த ஒரு நாள் என்ன கிளாஸ் தேவை இருந்தா கூட நாங்க எடுக்கணும்னு சொல்ல இருந்தா அதையும் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. நாங்க இப்படி இந்த வகுப்புல போயிட்டு இருக்கோம். அறிமுகமாக நமக்கு கொடுத்தாச்சு. சந்தேகம் தான் நீ கேட்கலாம். சந்தேகம் இருக்கா? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. இப்ப பேக் பெயின் இருக்கு சார் எனக்கு. இப்ப ரீசெண்டா அந்த என் பேரன் வந்து கொஞ்சம் இப்ப பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனை தூக்கி ஊட்டுறப்போ செய்யறப்போ அந்த தூக்குறோம் பாத்தீங்களா, அந்த சமயத்துல எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பேக் பெயின் நடு முதுகுத்தண்ட அடியில கொஞ்சம் பெயின் இருக்கு. காலை எந்திரிக்கிறப்ப வந்து பெயின் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் போக 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 நார்மல் ஆயிருது எனக்கு. ஈவினிங் வரைக்கும் இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்குறப்ப பெயின் இருக்கு. அப்ப அப்பப்ப அந்த முதுகுத்தண்டு மாலை நேரத்தை ஓகே சார். தேங்க்யூ சார். இப்ப சொன்ன விஷயத்துல இருந்து ஏதாவது உங்களுக்கு நடைமுறைக்கோ அல்லது உங்களுக்கு இல்ல சார், தெளிவா இருக்கு சார், ரொம்ப தெளிவா சொன்னீங்க, சூப்பரா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், பேசுவோம். ஃபர்ஸ்ட் மைண்ட் வச்சு தான் நாங்க அந்த ஆலோசனை கொடுப்போம். மைண்ட் செட் ஆகி போயிச்சுன்னா அந்த உடம்பு மனம் தைரியம் தான், உடம்பு தைரியமா கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு சத்த கொடுக்கும். ஆமா சார், ஆமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.